வாழ்க வளமுடன். விறகு வெட்டியும் வனதேவதையும் கதையை இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் சிறுவர்களும் குழந்தைகளும் படிக்கும் மாணவர்களும் இதை கவனித்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஒரு ஊரில் ஒரு குடியானவன் ஒருவன் இருந்தான். அவன் வந்து அன்றாடம் ஒரு காட்டுக்கு போய் ஒரு குடலை எடுத்துகிட்டு போய் விறகை வெட்டி மரத்தை பட்டு போன மரங்களின் விறகை வெட்டி அதை எடுத்துக்கொண்டு வீதியிலே விற்று பணம் சம்பாதித்து அதை கொண்டு அரிசி வாங்கி சாப்பிட்டு வந்தான். ஒரு நாள் அவன் காட்டில் போய் விறகு வெட்டும்பொழுது பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது. குளத்தில் வந்து தவறி வந்து இது கோடாலி தவறி குளத்தில் தண்ணீர் விழுந்து விட்டது. உடனே ஐயோ தண்ணீர் விழுந்து விட்டு நம்ம விறகு நம்ம வெட்டலையே நம்ம இன்னைக்கு சாப்பாடு பட்டினி தான் இருக்கணும் என்ன செய்யறதுன்னு துயரமாக உட்காந்து அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது தண்ணீரிலிருந்து கிளம்பி ஒரு தேவதை ஒன்று வந்தது, வனதேவதை, ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஏப்பா நீ அழுகுற அப்படின்னு கேட்டது. இந்த மாதிரி என் கோடாலி கைது விழுந்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் முன்னா பட்டியாக இருக்கணும், பழுப்புக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னாலாம். உடனே வந்து அந்த தண்ணீர் உள்ள முழுவதும் அந்த தேவதை என்ன பண்ணுது, ஒரு பவுன் தங்க கோடாலியை எடுத்து காட்டிருந்தான். இதாக அவன் கோடாலி பாருட்டும், இது இல்லைன்னு சொல்லிட்டாலாம். பிறகு இன்னொருத்தர் தண்ணீரில் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாலியை எடுத்து காட்டிருந்தான். இதாக அவன் கோடாலி பாருன்னு சொன்னது, இதுவும் இல்லைன்னு சொல்கிறான். அடுத்துல அவன் போட்ட இந்த இரும்பு கோடாலியை எடுத்து காட்டுறதுக்கு இதுதான் என் கோடாலின்னு சொன்னான். ஆனால் நீ பொய் சொல்லாமல் இருந்ததால் உண்மையை பேசுகிறதால இந்த மூணு கோடாலி நீ வச்சுக்க என்று சொல்லி கொடுத்துருச்சு. உடனே வீட்டுக்கு அந்த கோடாலி எடுத்து வந்து பவுன் கோடாலியும் வெள்ளி கோடாலியும் கடையில் சென்று விற்று நிறைய பணம் அவனுக்கு கிடைத்ததான். அதை கொண்டு நல்ல விதமாக குடும்பம் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டு இருந்து பராமரிப்பித்தவன். அவன் எப்படி இவ்வளவு காசு பணம்லாம் வந்து சொல்லி இவனை வந்து விசாரிச்சிருக்கான். உடனே அவன் வந்து நடந்த கதையெல்லாம் சொன்னானான். இது மாதிரி காட்டுக்கு போனேன், விறகு விட்டேன், இந்த வந்து தேவதை வந்து என்னை குடிச்சது அப்படின்னான். சரி, அவனுடைய மனைவி பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியும் போய் நீங்களும் அதே போல போய் சம்பாதிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கான். உடனே இவனு ஒரு கோடாலி எடுத்துகிட்டு போய் சும்மா விறகு பழக்கமாக வேணும்னு தூக்கி என்ன பண்ணான், தண்ணியில் போட்டானாம். தண்ணியில் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தானான். அப்போ அந்த தேவதையை வந்து தான், ஏப்பா நீ அழுகிறது மாதிரி கோடாலி வந்து போயிடான். உடனே அது தண்ணீரில் மூழ்கி ஒரு இரும்பு கோடாலியை முதல் எடுத்து காட்டுருந்தான். இதை அவன் கோடாலி பாருன்னு கேட்டுதான், இது இல்லைன்னு சொல்லிட்டான். அடுத்தது ஒரு வெள்ளி கோடாலியை காட்டுறது, இதுவும் இல்லைன்ட்டான். மூன்றாவதாக ஒரு தங்க கோடாலி எடுத்து காட்டுதான். ஆகா இதான் என் கோடாலின்னு அப்படியே தாவி குதிச்சு ஆசையை பேராசை பிடிச்சி தண்ணீர் திண்டி குதிச்சு கோடாலியை பிடுங்க போனான்னா அப்போ உடனே தேவதையும் மறைந்து விட்டது. ஆனால் நீ அவன் சொன்னதான், நீ பொய் சொன்னதால உனக்கு இந்த மூணு கோடாலி கிடையாது, நீ சும்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் மாணவர்களால் உண்மையே பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. இந்த கதையிலேருந்து நீ செய்ய உண்மை இதுதான்.